இந்திய அணியுடன் டி20 மற்றும் ஒருநாள் போட்டி தொடர்களில் மோதவுள்ள ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பீட்டர் சிடில், மிச்சல் மார்ஸ், பில்லி ஸ்டோன்லேக் ஆகியோர் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஆஸ்திரேலிய அணி 2 T20 போட்டிகள் மற்றும் 5 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. முதல் T20 போட்டி விசாகப்பட்டினத்தில் பிப்ரவரி 24 இரண்டாவது T20 போட்டி பெங்களூருவில் பிப்ரவரி 27 நடைபெற உள்ளன. அதைத் தொடர்ந்து 5 ஒருநாள் போட்டிகள் நடைபெறும் இந்த தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி நேற்று அறிவிக்கப்பட்டது. ஹாரோன் பிஞ்ச் தலைமையில் மொத்தம் 15 வீரர்கள் அடங்கிய அணியை தேர்வு செய்துள்ளனர். இந்திய அணி ஆஸ்திரேலியா சென்று விளையாடிய போது இடம்பெற்றிருந்த வீரர்களில் 11 பேர் தக்க வைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். வேகப்பந்து வீச்சாளர்கள் பீட்டர் சிடில், மிச்சல் மார்ஸ், ஆல்ரவுண்டர் ஸ்டோன்லேக் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் காயம் காரணமாக இடம்பெறவில்லை. கென் ரிச்சர்சன், நாதன் கோல்டர் நைல், ஆஸ்டன் டர்னர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பிக்பாஸ் டி20 தொடரில் சிறப்பாக செயல்பட்டு 22 விக்கெட் வீழ்த்தியதன் மூலமாக கென் ரிச்சர்சன் தேர்வு குழுவினர் கவனத்தை ஈர்த்துள்ளார். ஷான் மார்ஸ் மனைவிக்கு 2வது குழந்தை பிறக்க உள்ளதால் அவர் 3வது ஒருநாள் போட்டிக்கு முன்பாக அணியில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷான் மார்ஸுக்கு மாற்று வீரராக டார்சி ஷாட் இடம் பிடித்துள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.